ஆகவே நானும் இல்லை சாய் நான் கூடவே உந்தன் பிள்ளை ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயிருக்க பயமே நம்முடைய இந்த பதிவில் சாயப்பா தினமுமே வந்து பொன்னான உபதேசங்களையும் அன்பான அறிவுரைகளையும் அழகான பாதைகளையும் தினமும் நமக்கு உபதேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கேட்க விரும்பும் அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தினமும் நாம் பதிவிடுற சாயப்பாவுடைய அன்பான அழகான அறிவான பண்பான பொன்மொழிகளை உபதேசங்களையும் நம்ம தொடர்ந்து கேட்டு அதன்படி நாம் பின்பற்றும் போது நம்ம சாயப்பாவுடைய செல்ல குழந்தைகளாயிடலாம். இப்போ வாங்க இன்னைக்கு பதிவில் சாயப்பா சொல்கிற ஒரு முக்கியமான உபதேசத்தை வழிமுறையை நம்ம கேட்டு அதன்படி நடக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாயப்பாவுக்கு தீபம் ஏற்றுதல் என்கிறது மிகவும் ரொம்ப பிடித்தமான ஒன்று. சாயப்பா தினமுமே வந்து எல்லா ஆலயங்களிலேயும் மசூதிகளிலேயும் விளக்கேற்றிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சாயப்பா இருந்த காலத்தில் எல்லா ஆலயங்களிலும் எல்லா மசூதிகளிலும் சாயப்பா தினமும் விளக்கேற்றுவது வழக்கம். அப்படி விளக்கேற்றுவதுக்கு எண்ணியே யாரும் கொடுக்காத பட்சத்தில் சாயப்பாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சாயப்பாவுடைய அவருடைய சக்தியை புரிஞ்சிக்காத ஆரம்ப காலகட்டத்தில் சில வணிகர்கள்லாம் எண்ணெய் கொடுக்க மறுத்த போதும் கூட சாயப்பா கிணத்துலேருந்து நீர் இறச்சி அந்த நீரிலேயே விளக்கேற்றின அந்த அத்தகைய ஒரு மகா சக்திக்குரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய நம்ம சாயப்பாவுக்கு தீபம் ஏற்றுதல்கிறது மிக பிடித்த விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி சாயப்பா நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. நாளைக்கு சாயப்பாவுக்கு மிகவும் உகந்த வியாழன் நாள். இந்த நாளில் நாம் கேட்குற எல்லா வரங்களையுமே சாயப்பா நமக்கு கேட்காமலே கொடுக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர். அதை தினமும் எப்பொழுதுமே நம்ம வந்து சாயப்பாவுடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டு வரும்போது வியாழன் நாளில் சாயப்பாவுடைய வரம் நமக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறுவோம். சாயப்பாவுக்கு தீபம் ஏற்றது எப்படி பிடித்த விஷயமோ அதுபோல் அடிக்கடி சொல்கிற இன்னொரு விஷயம், பசித்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு அளியுங்கள், அவர்களை எப்பொழுதும் காக்க வைத்திடாதீர்கள். ஏன்னா நீங்கள் அவர்கள்கிட்ட எண்ணெயை பார்க்கலாம். உங்ககிட்ட யாராவது காசு வேணும் உணவு வேணும்னு அவங்க யாராவது கேட்டு வந்தாங்கன்னா நீங்கள் அவர்களிடத்தில் என் முகத்தை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு நீங்கள் நிச்சயம் கொடுத்து உதவுங்கள். அதை உங்களுக்கு 10 மடங்காக நான் தருவேன். சாயப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பல முறை சொல்லியிருக்காங்க. சாயப்பா அடிக்கடி சொல்லுகிற விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் தியானம், தியாகம், வைராக்கியம் இது எல்லாத்தையுமே நீங்கள் துணையாக வச்சுக்கோங்கன்னு சாயப்பா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு கணமும் தெய்வத்தை உங்கள் மனதில் நிறுத்தி இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுடைய அறியாமை அகலும், ஆன்ம ஞானமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏழ்மை நிலையும் வறுமை நிலையும் விலகும். உங்களை பிடித்த அந்த நோய் என்பது உங்களை விட்டு விலகிச் செல்லும். உங்களுக்கு இன்ப வாழ்வு ஏற்படும் சாயப்பா சொல்கிறாங்க. இதெல்லாம் விலகி போகும்போது நமக்கு என்ன ஆகும்? நமக்கு தனி ராஜ்யாங்கமே கிடைக்கும். ஏழ்மை இருக்காது, வறுமை இருக்காது, நோய் இருக்காது. நமக்கு தேவையான எல்லாமே கிடைத்து ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி சாயப்பா தீபம் ஏற்றும்போது என்ன சொல்லணும்னு நம்ம சொல்லலாமா? நம்ம இன்று தீபம் ஏற்றும்போது வியாழன் நாள் முக்கியமான நாள். வியாழக்கிழமை காலையிலேயும் சாயந்தரமும் நிச்சயமாக சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம விளக்கேற்றுறோம். அப்படி விளக்கேற்றும் போது ஓம் சத்குரு சாய்நாதாய நமக, இதை மட்டும் 9 முறை சொல்லிக்கிட்டு விளக்கேற்றுங்க. சரியா? வியாழக்கிழமை நாளில், மற்ற நாளில் நீங்கள் சாயந்தரம் விளக்கேற்றினாலும் சரி, வியாழன் நாளில் மட்டும் காலையில் சாயந்தரம் 2 நேரமும் கண்டிப்பாக வந்து விளக்கேற்றணும். விளக்கேற்றும் போது ஓம் சத்குரு சாய்நாதாய நமக அப்படிங்கிறத 9 முறை சொல்லி விளக்கேற்றுங்க. இதே மாதிரி வியாழன் நாளில் காலையில் சாயந்தரம் விளக்கேற்றுங்க. மற்ற நாளில் அடுத்த வியாழன் வரும் வரைக்கும் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதனில் சாயந்தரமோ காலையில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து உங்களுக்கு விளக்கேற்றுறது சரியான தருணமாக இருக்குமோ அந்த நேரத்தில் இதே மாதிரி 9 முறை ஓம் சத்குரு சாய்நாதாய நமகன்னு சொல்லி விளக்கேற்றிட்டு அந்த ஒரு வாரமுமே டெய்லி சாயப்பாக்கு பிடிச்ச ஒரு கற்கண்டோ, ஒரு வெள்ளமோ, ஒரு வெறும் வெள்ளை சர்க்கரை இருந்தால் கூட போதும். அதை வச்சு பக்கத்தில் நீங்களும் சாமி கும்பிட்டுட்டு சாயப்பாவை வணங்கிட்டு மனசில் சாயப்பாவை நினைங்க.
அதே போல இந்த வியாழன் நாள்ல நீங்க விளக்கேத்த ஆரம்பிச்சு அடுத்த வியாழன் வர வரைக்குமே தினமும் இந்த மாதிரி விளக்கேத்தும் போது 9 முறை ஓம் சத்குரு சாய்நாதாய நமகன் சொல்லி விளக்கேத்திட்டு கல்கண்டோ சக்கரையோ ஒரு இனிப்பு ஏதாவது ஒண்ணு பிரசாதமா கொடுத்து நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு ஆனா முழு நம்பிக்கையோட இதை செய்யுங்க உங்களுடைய வேண்டுதலை சாயப்பா நிச்சயம் நிறைவேற்றுவாங்க அது உங்களுடைய உடல் நலத்துக்காக தேவையான இருந்தாலும் சரி இல்லது பண செல்வம் தேவையாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தை செல்வத்துக்கான தேவையாக இருந்தாலும் சரி குடும்ப நிம்மதிக்காக இருந்தாலும் சரி உங்களது வேலைக்கான கல்விக்கான மன வாழ்க்கைக்கான தேவையாக எதுவாக இருந்தாலும் சரி இதை நிறைவேற்ற பொறுப்பை சாயப்பா ஏத்துக்குவாங்க அதுதான் சாயப்பா சொல்றாங்க உங்களுடைய வறுமை நிலையும் ஏழ்மை நிலையும் விலகும் இன்ப வாழ்வு உங்களை சுற்றி வரும் சாயப்பா சொல்றாங்க இதை நிச்சயம் செய்து சாயப்பாவுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் கிடைக்க பெறுவோம் அன்பர்களே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயிருக்க